நாளும் ஒரு திருக்குறள். அதிகாரம் 38. ஊழ். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள், போகு ஊழால் தோன்றும் மடி. கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊழால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும். கைப்பொருள் போலாவதற்கு காரணமான ஊழால் சோம்பல் ஏற்படும். பேதை படுக்கும் இழ ஊழ் அறிவகற்றும், ஆகல் ஊழ் உற்றக்கடை. பொருள் இழந்தாருக்கு காரணமான ஊழ் பேதையாருக்கும் பொருளாவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும். ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றை கற்றாலும் ஊழிற்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ளதாகும் அறிவே மேற்பட்டு தோன்றும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலிலும் வேறு. உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இருவேறு வகைப்படும். செல்வம் உடையவராகலும் வேறு, அறிவு உடையவராகலும் வேறு. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ் வகையால் நல்லவை எல்லாம் அவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. பரியினும் ஆகாவாம் பால் அல்ல உய்த்து, சொரியினும் போகாதம. ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்தி காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும். தமக்கு உரியவை கொண்டு போய் சொரிந்தாலும் போகா. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. ஊழியர் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருள்களை சேர்த்தவருக்கு அவற்றை நுகர முடியாது. துறப்பார்ப்பன் துப்புரவு இல்லார் உறற்பால ஊட்டா கழியும் எனின். வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருந்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர். நன்று ஆங்கால் நல்வா காண்பவர் அன்று ஆங்கால் அல்லல் படுவது எவன். நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர். தீவினை விளையும் போது துன்பம் பட்டு கலங்குவது ஏனோ. ஊழின் பெருவலி யாவுல மற்று ஒன்று சூழினும் தான் முந்து உறும். ஊழை விட மிக்க வலிமை உள்ளவை வேறு எவை உள்ளன? ஊழை விளக்கும் பொருட்டு மற்றொரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கும் தானே முன் வந்து நிற்கும். நன்றி, வணக்கம்.